அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வாட்டினோ சேனலில் பீட்ஸ் வச்சு அங்கங்கே ஸ்கேட்ரிங்காக நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா அது எப்படி நாட் போடாமல் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சுகர் பீடும் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் பீடு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நாலு சைஸ் பீடு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இதை வச்சு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாட் போடாமல் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம் அது எப்படின்றதை இப்போ பார்க்கலாம் நான் நார்மலாக சேவிங் த்ரெட் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் நீடல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சீவிங் த்ரெட்டில் ஒரு எண்டில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ப்ளவுஸில் வந்து டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்கேட்டர்டாக நம்ம டிசைன்ஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு அதுக்காக நான் கொடுத்துருக்கேன் இது ஆ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம இப்போ த்ரெட் எடுத்துக்கிறோம் ஏற்றா சுகர் பீட்டில் காட்டுறேன் சுகர் பீட்லேயுமே நம்ம அதே மாதிரி போடலாம் உள்ளே லோட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இப்படி எடு வெளியே ஃபுல்லாக அளவுக்கு எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி லூப் மாதிரி வரும் அந்த லூப்பை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க வச்சுட்டு கீழே அப்படியே இழுக்கணும் இழுத்திங்கன்னா அதை அப்படியே நின்றுடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட் மூவ் ஆகாது ஸோ ஒரு டிசைனில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அதுவும் இந்த சுகர் பீடுக்கெலாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனியாக நாட் போட்டிங்கன்னா அது வந்து அசிங்கமாக தெரியும் ஸோ நான் இன்னொன்று போட்டு காட்டுறேன் உள்ளே லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு உள்ளே கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி போட்டுட்டு கடைசியாக ஒரு பீட் கொடுக்கும்போது அதுக்கு மட்டும் நம்ம வந்து என்ஆட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் எந்த பீட்லேயுமே நம்ம செய்யலாம் இட்லி மோத்தியில் செய்ய முடியாது இட்லி மோத்தி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு பக்கம் ஸோ அதில் வந்து நம்ம செய்ய முடியாது இது மாதிரி பிடிச்சிட்டு இழுத்துடலாம் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டும் ரொம்ப வெளியே தெரியாது ஈஸியாக இருக்கும் எந்த சைஸ் பீட்லையுமே நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் இதை வந்து இப்படி உள்ள விட்டு தூக்கி கீழே இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் ஈஸியானது சிம்பிளான ஒரு மோட்டிவ்ல சுகர் பீட் இந்த மாதிரி ஒன்று சிங்கிள் வைப்போம் சிங்கிள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தூரத்தில் இருந்தெல்லாம் தெரியாது ஒரு மூணு பீட் வைப்போம் மூணு பீட் வைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது ஸோ நம்ம இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுக்க போகிறோம் ஒரு பீட் மட்டும் இறக்கிக்கிறேன் அது பக்கத்துலேயே இன்னொரு பீட் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க குட்டி லாக்ன்றது ஒரு குட்டி செயின் போட்டுட்டு குட்டி செயின் போட்டுட்டு இந்த ரெண்டு பீடுக்கும் நடுவில் இந்த ரெண்டு பீடுக்கும் நடுவில் திரும்ப ஒரு செயின் போட்டுக்கலாம் செயின் போட்டுட்டு அந்த இடத்துல திரும்ப இந்த பீடை இறக்கிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம என்ன போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொடுக்கும்போது சிங்கிளாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியாது இது மாதிரி நம்ம கொடுக்கலாம் புட்டாஸே வந்து மூணு மூணு பீடாகவும் நம்ம கொடுக்கலாம் ஸோ அது டிஃப்ரெண்ட் சைஸ் பீட்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடே மூணு மூணு பீடாக வந்து புட்டாஸ் மாதிரி கொடுக்குறது எப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீட் வச்சுட்டு அதை சுற்றி நம்ம பீட் வைக்க போகிறோம் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக நாட் போடாமல் எப்படி அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கலாம் த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு நாள் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுருங்க அப்போ தான் மூவ் ஆகாது இப்போ வந்து நம்ம இதை சுற்றி போட போகிறோம் இல்லையா இதை சுற்றி சுகர் பீட் போடுறதுனா அந்த பீடுக்குரிய ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை வேறு பெரிய சைஸ் பீடு வச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு குட்டி செயின் போட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஷேப் அழகாக வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பீடு எடுத்திருக்கேன் ரொம்ப நெருக்கி நெருக்கி வைக்காதீங்க நல்லா இருக்காது ஸோ ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கேன் இன்னும் நீங்கள் சிங்கிளாகவும் போட்டு பண்ணிக்கலாம் இன்னும் பெரிய பீடும் போட்டுக்கலாம் ஸோ வெறும் நெக்குக்கு மட்டும் நம்ம டிசைன்ஸ் கொடு ஒரு மூணு நாள் லைன் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாவோ ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக போட்டிங்கன்னா அது வந்து ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் அது அசிங்கமாக இருக்கும் ஸோ என்னான்னு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி நம்ம புட்டாஸ் போட்டுக்கலாம் சென்டரில் வச்சுட்டு ஒரு குட்டி செயின் ஸோ நம்ம இப்போ அடுத்து எடுக்க போகிறது அதை விட கொஞ்சம் பெரிய பீடுன்றதுனால இன்னும் ரெண்டு செயின் போட்டுக்கிறோம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் லோட் பண்ணலாம் சுகர் பீடு என்னும்போது செயின் கம்மியாக போட்டோம் அடுத்த லைன் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸோ இந்த பீடுக்கு வந்து நம்ம சிங்கிள் சிங்கிளாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக வேண்டாம் ஸோ கடைசியில் போட்டுட்டு நம்ம எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சக்கரியையை வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணி அதில் ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டு அதை சுற்றியும் வந்து இது ஒரு மாதிரி ஒரு பீடோ இல்லை ஸ்டோன் செயின் இந்த மாதிரி வச்சுங்கனாலும் அது இன்னும் கிராண்டாக இருக்கும் சக்கரியை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியா ப்ளவுஸில் இது மாதிரி நம்ம புட்டாஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளேயே வந்து ரெண்டு ஸ்டிச் போடுறோம் திரும்ப வெளியே ஒரு ஸ்டிச் திரும்ப ஒரு குட்டி செயின் நகராமல் இருக்கிறதுக்கு சென்டரில் நம்ம ஒரு பீடு தான் வைக்க போகிறோம் ஒரு திரும்ப ரிவர்ஸில் உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம உள்ளே கொடுக்க வேண்டிய பீடை லோட் பண்ணிக்கிறோம் ஸ்டோனும் வச்சுக்கலாம் நீங்கள் பீடும் கொடுத்துக்கலாம் ஸ்டோன்னால் அது ஒட்டி காயறதுக்கு லேட் ஆகும் இல்லையா நான் அதனால் உங்களுக்கு பீடே வச்சிட்றேன் திரும்ப உள்ளேயே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு லாக் போட்டு வெளியே வரி வெளியே போட்டுட்டு திரும்ப ஒரு குட்டி செயின் போட்டுட்டு சுகர் பீடுனால் ஒரு செயின் போதும் வேறு பெரிய சைஸ் பீடு வைக்கும்போது இன்னும் வேறு எதாவது ஒரு ரெண்டு செயின் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த இடத்துல சுற்றி இப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் இப்போ நீங்கள் இதையே வந்து இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அடுத்து லைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வைக்கலாம் அடுத்து வந்து ஸ்டோன் செயின் வைக்கலாம் அடுத்து வந்து ஒரு த்ரெட் ஒர்க்கு கொடுக்கலாம் அது சேட்டன் ஸ்டிச்சோ இல்லை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் சின்ன ஒரு புட்டாலேருந்து டெவலப் பண்ணி நீங்கள் நல்லா உங்களுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பெருசாக நீங்கள் கொண்டு போகலாம் இதை பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து நம்ம ஸ்டோன்ஸில் குந்தன்ஸில் நம்ம புட்டாஸ் வைக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் குந்தனோ ஸ்டோனோ குந்தனோ வைக்கலாம் இல்லை திலகம் ஷேப் வச்சுட்டு அதை சுற்றி பீட் மட்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஜர்தோசி ஒரு லைன் கொடுக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணி பெரிய சைஸாகவும் நம்ம கொண்டு போகலாம் அது நம்மளோட இமேஜினேஷனை பொறுத்து கற்பனையை பொறுத்து நம்ம கொடுத்துருக்க டிசைனை சின்னதாகவோ பெருசாவோ நம்ம என்லார்ஜ் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ